வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கந்த சஷ்டி திருவிழா அன்று இந்த பால் அருந்துவோருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கந்த சஷ்டி விழாவானது குறிப்பாக புத்திரம் செல்வம் வேண்டும் அனைவரும் வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்வாங்க. அப்படி விரதம் மேற்கொள்கிறவங்க கண்டிப்பாக கந்த சஷ்டி இந்த ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஆறு நாளில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாலை நீங்கள் அருந்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியமானது உண்டாகும். இந்த ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவும் மகிமை வாய்ந்தது. பொதுவாக சஷ்டி திருநாள் என்று ஒவ்வொரு முருகர் கோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு நிறைய பூஜைகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள்லாம் வந்து மேற்கொள்வாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வேல்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா முருகர் கோவிலையும் வந்து அபிஷேகம் செய்வாங்க. வேல்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், வெற்றின்ற பொருள் வந்து இருந்துகிட்ருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைப்பதற்காக வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் வந்து செய்வாங்க. முருகப்பெருமானுக்கும் அனைத்து கோவில்களிலும் வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் வந்து மேற்கொள்வாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக குறிப்பாக காத்துட்ருக்க பெண்கள், பல வருடங்கள் வந்து விரதம் மேற்கொண்டும் இன்னும் குழந்தை செல்வம் கிடைக்காத பெண்கள், இந்த வருடத்தில் கட்டாயம் இந்த ஒரு வழிபாட்டையும் இந்த ஒரு பாலையும் நீங்கள் வந்து அருந்துங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இல்லை வழக்கமாக நீங்கள் எந்த முருகன் கோவிலுக்கு செல்கிறீங்களோ அந்த முருகன் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலுக்கு அபிஷேகம் செய்வதற்காக பால் வந்து வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இல்லை முருகப்பெருமானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அபிஷேகம் மேற்கொள்வதற்காக நீங்கள் பால் வந்து தானமாக வந்து வாங்கி கொடுக்கலாம். இதை இந்த ஆறு நாள் சஷ்டி விழாவன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது வேண்டாமோ இந்த ஆறு நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு நாளுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். இல்லை இந்த ஆறு நாட்களுமே வாங்கி தர்றதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி நீங்கள் வாங்கி தரக்கூடிய அந்த பாலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட முருகனுக்கும் சரி வேலுக்கும் சரி அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பாலை நீங்கள் உங்களுக்கு கணவரும் குழந்தை வரத்திற்காக காத்துட்ருக்க தம்பதியர்கள் வந்து நீங்கள் வந்து வாங்கி குடிக்கிறதுனால நீங்கள் அந்த அபிஷேக பாலை அருந்துவதனால் உங்களுடைய குழந்தை செல்வமானது கட்டாயம் உண்டாகும். இது ஒரு ஐதீகமும் கூட. கண்டிப்பாக இந்த வழிபாட்டை மேற்கொண்டு எவர் ஒருவர் அந்த பாலை அருந்துகிறார்கள் அவர்களுடைய உடம்பில் குழந்தை பேறு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே, எந்த ஒரு தீராத நோயாக இருந்தாலுமே, எந்த ஒரு கர்ப்பம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அவை எல்லாமே வந்து முற்றிலுமாக வந்து கண்ணுக்கு தெரியாத விதத்தில் வந்து தகர்ந்து அவர்களுக்கு குழந்தை செல்வமானது மனதார வேண்டி விரதம் இருந்து உண்மையாக புத்திர செல்வமானது கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய குழந்தை செல்வமானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பால் மட்டும் இல்லாமல் விபூதி அபிஷேகத்திற்கும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். விபூதி வாங்கி கொடுக்கலாம், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் குங்குமம், இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் வந்து அர்ச்சனை செய்வாங்களோ அபிஷேகத்திற்கு வாங்கித்தர பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு நாட்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்களுக்கு ஒரு பொருள் விதமாகவும் வாங்கி தரலாம். இல்லை பால் வந்து நீங்களும் வாங்கி தரலாம். இல்லை இந்த பொருட்கள் விபூதி குங்குமத்தில் எது நீங்கள் வாங்கி தந்தாலுமே ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட. ஆனால் கட்டாயமாக ஏதாச்சும் ஒரு நாள் இந்த ஆறு நாளில் கண்டிப்பாக பால் வாங்கி கொடுத்து அதை நீங்கள் அபிஷேகம் செய்து அந்த பாலை நீங்கள் வந்து அருந்து. இல்லை வேறு யாராவது அபிஷேகம் செய்து, அதாவது கோவிலுக்கு வேறு யாரும் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பால் உங்களுக்கு கிடைச்சாலுமே நீங்களும் அதை நீங்களும் உங்களுடைய கணவரும் வந்து அருந்துங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் இந்த பால் அருந்துறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முற்றிலும் வந்து நீங்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், இல்லை கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம், முக்கியமாக புத்திர பாக்கியம் செல்வம் வேண்டுவோருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு நிச்சயமாக இந்த பால் அபிஷேகம், முருகப்பெருமானுடைய பால் அபிஷேகம்ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கும். கண்டிப்பாக தவற விடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி. இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வயல்நாடு சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்